ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட வளையல் கலெக்ஷன், என்னோட பேங்கிள் கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ஆக்சசரிஸ்லேயே எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கண்ணை முடிக்கிட்டு சொல்வேன் எனக்கு வளையல் தான் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. இது என் வார்ட்ரோப்ல ஒரு பகுதி. இதில் ஃபர்ஸ்ட் ட்ராயரில் நான் என்னோட பேங்கிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் மை பேங்கிள்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட பேங்கிள்ஸ். ஸோ இதுக்கு வந்து நான் டிவைட் பண்ணுறதுக்கு நம்மளோட ட்ரா டிவைடர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இதை சைஸுக்கு ஏற்றாப்பில் கட் பண்ணிவிட்டு க்ளூகன் வச்சு ஒட்டியிருக்கேன். ஒரு ரெண்டு இடத்துல எடுத்துகிட்டு வந்துருச்சு, இந்த இடம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஆனால் ரெண்டு சைடும் பேங்கிள்ஸ் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது, ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது எல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ். எல்லாமே ஒரே டிசைன் தான், கலர்ஸ் மட்டும்தான் வேறு. அந்த மெயின் கலரோட லைட்டாக ஒரு சில்வர் டாட் சில்வர் டாட் வர்ற மாதிரி இருக்கும் இந்த பேங்கிள்ஸ். சில்வர் டாட் வந்து ஜிக்னா கிடையாது, அது என்னென்னு எனக்கு தெரியல, பட் அது ஜிக்னா கிடையாது. இது எல்லாமே 3 இயர்ஸ் ஓல்ட் பேங்கிள்ஸ், 3 வருஷம் ஆகிடுச்சு, ஆனாலுமே ஒன்றும் கலர் டிம் ஆகலை, அந்த ஷைனினஸ்லாம் ஒன்றுமே குறையல. இந்த செட்டில் இருக்கிற எல்லா பேங்கிள்ஸுமே இதே டிசைன் தான், கலர்ஸ் மட்டும்தான் வேறு. அதே மாதிரி இப்படி அடுக்கி வச்சுருக்கிறதுனால ஒரு பேங்கிள் செட் நம்ம எடுத்துகிட்டு திருப்பி வந்து வைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பேங்கிள்ஸ் எல்லாம் அது. செகண்ட் லைனில் இருக்கிறது எல்லாமே சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கார்னரில் இருக்கிறது இந்த மாதிரி பிளாக் த்ரெட் வித் லாட் ஆஃப் கோல்ட் பீட்ஸ், நிறைய கோல்ட் பீட் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு டிசைன் இது. இந்த 4 கலரும் ஒரே டிசைன் தான், அதே தான், பட் அந்த பீட் வந்து சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி இருக்கு. நாலு கலரும் ஒரே டிசைன் தான். அப்புறம் இதெல்லாம் வந்து சிங்கிள் பேங்கிளாக இந்த மாதிரி எதுவும் பேங்கிள் போடையில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறது, எல்லாமே சில்க் த்ரெட் பேங்கிள் தான். ஆனால் இந்த செட் வந்து அமேசானில் வாங்கினேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற செட் வந்து அமேசானில் வாங்கினது, இது அப்படியே ஒரு செட்டாக கிடச்சிச்சு. இந்த ரெண்டு பேங்கிளும் மல்டி கலர். ஸோ இது இருக்கு. அப்புறம் இது வந்து நான் ஒரு சில்க் சாரிக்காக வாங்கினேன், பட் இன்னும் வியோ பண்ணலை. இது இங்கே ஒரு லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது. இதோடு சேர்த்து நான் இன்னும் ரெண்டு கலரும் வாங்கினேன், பிளாக் அண்ட் மெரூன். இந்த மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்கிறத நான் தனியாக ரிமூவ் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எல்லா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸோடையும் நம்ம அதை மேட்ச் பண்ணிக்க முடியும்னு. அப்புறம் இங்கே இருக்கிறது செட் ஆஃப் மல்டி கலர்ஸ் பேங்கிள், சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். இதுவும் மல்டி கலர் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் தான். சாரி ஃபார் தட் சவுண்ட் கைஸ். இதே தான் இந்த கலர்ஸும் நினைக்கிறேன். சும்மா மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்கு இருக்கட்டுமேனு இது வாங்கினேன். நான் கடைசியாக லேட்டஸ்ட்டாக நான் ஒரு தடவை சென்னை போயிருக்கையில் இது வாங்கினேன். இதுவும் அதோட வாங்கினது தான், சில்க் த்ரெட். ஆனால் கொஞ்சம் த்ரெட் ஒர்க் கம்மியாகவும் இது நிறையாவும் இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸ். சாரி இந்த சவுண்டுக்கு, இந்த மாதிரி செட் செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதே தான் இந்த இதுவும். ஸோ த நெக்ஸ்ட் செட் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரே தான், கலர் தான் வேறு வேறு. சிம்பிளாக த்ரெட் ஒர்க்
வித் அங்கங்கே உங்களுக்கு இந்த கோல்டன் பீடு இந்த பேங்கிளில் இருக்கிற மாதிரி. இதுவும் இப்போ நான் லாஸ்ட், இதுதான் இந்த செட்டு தான் லாஸ்ட்டாக இப்போ என் கலெக்ஷனில் சேர்ந்தது. சென்னைக்கு நான் கடைசியாக போயிருக்கிறப்போ வாங்கினேன் டி நகரில் ஒரு ஷாப்பில். எல்லாமே ஒரே டிசைன் தான், கலர்ஸ் தான் வேறு வேறு. அடுத்த செட்டில் இருக்கிறது, சாரி நான் அப்புறம் அடிக்கிறேன், அடுத்த செட்டில் இருக்கிறது வந்து பிளெயின் கிளாஸ் பேங்கிள்ஸ். எனக்கு பேங்கிள்ஸில் கிளாஸ் பேங்கிள்ஸ், பிளெயின் கிளாஸ் பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ நிறைய கிடைக்கிறதில்ல. ஸோ பிளெயின் கிளாஸ் பேங்கிள்ஸ். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, இந்த மெட்டல் பேங்கிள்ஸோட வேறு வேறு கலர்ஸ். அப்புறம் பிளெயின் பேங்கிள்ஸ், பிளெயின் மெட்டல் பேங்கிள்ஸ், பிளாக் கலரில் இருக்கிறது மெட்டல். எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் எல்லா செக்ஷன்லேயுமே பிளாக் வந்து கொஞ்சம் நிறையா தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் இந்த பேங்கிள்ஸ் வந்து சும்மா மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்கு நம்ம போடுறப்போ மிக்ஸ் பண்ணி போடுறதுக்காக வாங்கினது. இந்த செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே கிளாஸ் பேங்கிள்ஸ் தான், பிளெயின் கிளாஸ் பேங்கிள்ஸ். இந்த கார்னரில் இருக்கிறது வந்து பிளெயின் கிளாஸ் பேங்கிள்ஸோடு நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்கு போடுறேன் கோல்டன் கலர் பேங்கிள். அப்புறம் இதுக்கு அடுத்து இருக்கிற ரோல் இருக்கிறது எல்லாமே, இந்த ரோல் இருக்கிற எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்கான பேங்கிள்ஸ். இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், இந்த பிளெயின் பேங்கிள்ஸ், இதோடெல்லாம் நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுற பேங்கிள்ஸ். இதெல்லாம் பிளெயின் கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பேங்கிள்ஸ். இந்த செட் வந்து நான் இந்த இதோடு இருந்தது, இந்த பிளாக் அண்ட் மெரூனோடதை எடுத்து நான் இந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஸோ நான் எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலான்னு. இது சிம்பிளான ஒயிட் ஸ்டோன் பேங்கிள். ஸோ இந்த ரோ எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுறது தான், அதுக்கான ரோ தான். அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் அது தான், பட் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ், சாரி என் கேமரா ஷேக் பண்ணுறேன். இந்த மாதிரி இது ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன், எங்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த கார்னரில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பார்டர் போடுற பேங்கிள்ஸ். இது இப்படி வைக்க இடம் இல்லை அப்படிங்கிற வாசி நான் சும்மா இப்படி வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்கான பேங்கிள்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த ட்ராவில் இருக்கிற பேங்கிள்ஸ். நான் இதை இனிமேல் அடுக்கி வச்சிடுறேன், டோன்ட் வரி. ஸோ இப்போ நம்ம அங்கே இல்லாமல் என்கிட்ட கொஞ்சம் பேங்கிள்ஸ் இருக்குது, அது எங்கன்னு பார்ப்போம். ஸோ அதை நான் இப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் இது, இதில் இருக்கிறது எல்லாமே ஸ்டோன் பேங்கிள்ஸ். சில சமயம் எந்த மிக்ஸ் அண்ட் மேட்சும் இல்லாமல் இந்த ரெண்டு பேங்கிள்ஸ் மட்டும் எனக்கு நான் போடுவேன், இல்லைன்னா அந்த மிக்ஸ் அண்ட் பேங்கிள்ஸோடையே இதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன். ஸோ இது ஒரு செட், இது ஒரு சிங்கிள் பீஸ், இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸ் செட்ஸ் இருக்குது. இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் கடை. இந்த செட் வந்து நான் ஏதோ ஒரு சாரிக்காக பர்டிகுலராக வாங்கினது, அந்த சாரி வியர் பண்ணுறப்போ மட்டும்தான் அது போட முடியும். ஸோ இது இங்கே தனியாக இருக்குது. இதுவும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சாரிக்காக பர்டிகுலராக வாங்கினது தான். அப்புறம் இங்கே வந்து என்னோடய சின்ன சின்ன பிரேஸ்லெட்ஸ், பிரேஸ்லெட் செக்ஷன் இங்கே இருக்குது. அப்புறம் ரொம்ப வீட்டில் இருக்கிறப்போ போடுற மாதிரியான ஒவ்வொரு வளையல் வீட்டில் இருக்கிறப்போ போடுற பேங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் என்னோடய பேங்கிள் கலெக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய் பாய்.